எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பன்னிரெண்டாம் வகுப்பில் கல் என்கிற ஒரு கதை அதோடைய நூல் வழி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நான் ஷார்ட் கட்டு சொல்லிடுறேன் ரீட் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ஷார்ட் கட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ முதல்ல காலையில் எழுந்த உடனே சோல உத்து ஒத்து பார்க்கணும் முதல்ல காலையில் எழுந்த உடனே சோளக்காட்டை ஒத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் ஏன்னா போட்டது எனவு சிறு நஞ்ச நிலத்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சோளத்தை போட்டிருக்கோம் போட்டது எண்ணவு சிறு நஞ்ச நிலத்தில் அதில் பார்த்தீங்கன்னா பூண்டு முளைச்சிருக்கோம் தீவுனை புல் என்ன பண்ணும் கொஞ்சம் அந்த காட்டில் முளைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் குருவி எல்லா சோளத்தையும் என்ன பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு மொட்டை அங்கங்கே மொட்டை மொட்டை என்ன பண்ணும் ஒரு தீவு மாதிரி காட்டை வச்சுருக்கோம் ஒரு தீவு மாதிரி என்ன பண்ணும் காட்டை வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் புதிய ரூட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் எதுக்கு சோளத்தை பாதுகாக்கிறதுக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம் பூ வச்ச உடனே என்ன பண்ணுறேன் நைட்டானாலும் பரவாயில்ல இரவானாலும் பரவாயில்ல வெளிச்சம் அடித்து லைட்டை அடித்து என்ன பண்ணுறேன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இப்போ இதை செய்யறதுக்கு ரொம்ப கசப்பாக தான் இருக்கும் இப்போ இதை செய்ய கசக்கும் இருந்தாலும் அடுத்த நாள் மணி பன்னிரெண்டுக்கு சூரியன் கிழக்கே உதயம் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா மணி பன்னிரெண்டு நாளாக என்ன பண்ணணும் சூரிய உதயம் வர்றதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சோளத்தை பாதுகாக்கலாம் இதுதான் ஷார்ட்கட்டு இப்போ போகலாம் முதல்ல காலையில் எழுந்த உடனே சோளக்காட்டை உத்து பார்க்கணும் இந்த முதல்லங்கிறது முதல் கல்ங்கிற கதை உத்து பார்க்கணுங்கிறது உத்தம சோழன் உத்தம சோழன் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது செல்வராஜ் இப்போ சோழ வைத்தால் நமக்கு செல்வம் கிடைக்கும் அதனால் செல்வராஜ் இவருடைய பெயர் இப்போ இதில் போட்டது என்னவோ சிறு நஞ்ச நிலத்தில்னு சொன்ன இந்த முதல் க கதைங்கிறது வந்து தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தஞ்சை இந்த நஞ்சைங்கிறது நம்ம என்ன பண்ணணும் தஞ்சை சிறுகதை தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா தஞ்சை சிறுகதை தொகுப்பு அடுத்த ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா பூண்டு முளைச்சிருக்கும் அப்புறம் தீவனப்பு முளைச்சிருக்குன்னு சொன்னேன் புல் பூண்டு இந்த ஆசிரியர் ஒத்தம்ம சோழன் வந்து திரு திருத்துறை பூண்டியை அருகே உள்ள தீவாம்பாள் புறத்தை சேர்ந்தவர் இது திருத்துறை பூண்டி இது தீவாம்பாள் புறத்தை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா குருவி எல்லா சோளத்தையும் சாப்பிட்டு ஒரு தீவு மாதிரி காட்ட வச்சுருக்குன்னு சொன்னோம் இந்த குருவி எல்லா சோளத்தையும் இந்த குருவி எதனால் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவி மறந்த வீடு என்ற சிறுகதை குருவி மறந்த வீடு என்னும் சிறுகதை அதுக்கப்புறம் இந்த தீவு மாதிரி காட்டை வச்சுருக்குன்னு சொன்னேன் மனித தீவு என்கிற சிறுகதை ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த சோளத்தை பாதுகாக்க புதிய ரூட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் அது கீழே பார்த்தோன்னா சோளம் பூ வச்ச உடனே இரவு வெளிச்சம் அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ புதிய ரூட்டுங்கிறது புதினத்தை குறிக்குது என்ன புதினம் அப்படின்னா அந்த வெளிச்சம் எதை குறிக்குதுன்னா தொலைதூர வெளிச்சம் தொலைதூர வெளிச்சம் இப்போ இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கசக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த கசக்கும் இப்போ வேலை செய்ய கசக்குன்னு சொன்னால் இது எதை குறிக்கிறதுனா இன்னொரு புதினம் கசக்கும் இனிமைங்கிற புதினத்தை குறிக்கிறது இதில் இந்த பூ வச்ச உடனே அப்புண்ணும் சொல்லியிருப்பேன் இதுக்கு எதுக்கு ஷார்ட்கட்னா கனல் பூக்களுங்கிற இன்னொரு ஒரு புதினம் அதுக்கு தான் இந்த சோளப்பூ வச்ச உடனே இரவு வெளிச்சம் அடித்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அந்த காட்டை சோளக்காட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மணி பன்னிரெண்டுக்கு சூரியன் கிழக்கு உதயமானாலும் நம்ம என்ன பண்ணணும் அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் இது எதுக்கு இந்த ஷார்ட்கட் அப்படின்னா இந்த பன்னெண்டுங்கிறது வந்து இவர் ஒரு மாத இதழ் நடத்துவார் அது வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக நடத்துவார் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் உதயம் கிழக்கு வாசல் உதயம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ